இந்த பெற்றோர்களை எதிர்த்து பேசுதல் இன்னைக்கு எல்லா வீட்லயும் சாதாரணமாக இது நடக்குது. பெற்றோர்களை சாதாரணமா அப்படின்னு சொல்லிடுறது அல்லாதே சொல்றான் சொல்லி விடாதீர்கள். புண்படும்படி நடந்து விடாதீர்கள். ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் என் தாய் தகப்பன் புண்படாதபடி நான் நடந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இமாம் முஜாஹித் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? பெற்றோரிடத்திலே துவாவை பெற வேண்டும். பெற்றோர்கள் படுத்த படுக்கையாக மாறி அவர்கள் படுக்கையிலே இருக்கிற போது, அவர்கள் மனஞ்சலம் கழிக்கிற போது நான் சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது கூட சீ என்று சொல்லிவிடாதீர்கள். நமக்கு பிடிக்காது. படுத்த படுக்கையில் இருப்பவர்களை சுத்தம் செய்கிற போது கூட சொல்லாதீர்கள். காரணம், உங்களை ஆயிரம் முறை சுத்தம் செய்தவர்கள் அந்த தாயின் தகப்படும் சிறு குழந்தையாக இருக்கிற போது. அதனால ஆக்குள் வாழ்தே இந்த பெற்றோர்களை மிஞ்சிச்சிட்டா இந்த உலகத்திலேயே அல்லாஹ் கேவலமாக்காமல் விடுவதில்லை. ஆனா இதெல்லாம் உணர்றதே இல்லை இந்த பிள்ளைகள் இல்லையா? எப்பயுமே தாய் தகப்பன் கூட சண்டை தான். இப்ப இருக்கிற அது நவீன பிள்ளைகள் இருக்கிறார்களே, எப்பயுமே பெற்றோர்களோடு சண்டை தான்.